Hi friends, this is Srinath here. Welcome to my YouTube channel. Last time ஒரு ஆடியோ போட்டுருந்தேன், அது வந்து நல்லா ரெஸ்பான்ஸ் கிடைச்சி. தேங்க்ஸ் லாட் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு தான் சொல்லணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போது ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் தான் சொல்ல போகிறேன். என்னென்னா அந்த வைரஸ், அப்புறம் வைரஸ் மட்டும் இல்லாமல் மியூட்டேஷன். இந்த வைரஸ் வந்து இப்போ மியூட்டேட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதை பற்றி தான் உங்களுக்கு சொல்லான் இருக்கேன். இப்போ அப்படியே அவங்களுக்கு எல்லாம் தெரியும் வைரஸ் என்னன்னு தெரியல. வைரஸ் இஸ் நத்திங் பட் ஒரு சப் மைக்ரோஸ்கோபிக் இன்ஃபெக்ஷன் ஏஜென்ட் தான் சொல்லுவாங்க. இது வந்து மைக்ரோஸ்கோப் மூலியமாக தான் பார்க்க முடியும் அந்த வைரஸ்ன்றதை. அது எங்கே வாழும்னா நம்ம லிவிங் ஆர்கனிசத்தில் மட்டும்தான் உயிர் வாழும்னு சொல்லுவாங்க. ஸோ லிவிங் இப்போ ஒரு அனிமலோ இல்லாட்டி இல்லை ஒரு வேறு ஏதாவது லிவிங் திங்ஸ் உயிர் வாழ்கிற வரைக்கும் தான் இந்த வைரஸ் இருக்கும். அவரே பார்த்தீங்கன்னா அந்த வைரஸ் இல்லாமல் போய் இறந்து போயிடுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதிகமாக வந்து லிவிங் ஆர்கனிசத்தில் தான் உயிர் வாழும்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி வைரஸ் வந்து எங்கெங்கெல்லாம் வாழும்னா அனிமல்ஸ், பிளான்ட்ஸ், அப்புறம் மைக்ரோ ஆர்கனிசம் லைக் பாக்டீரியா, அந்த மாதிரில தான் இந்த உயிர் வாழும்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு வைரஸ் இருக்கு இல்லையா, ஒரு வைரஸ் வந்துட்டு ஒரு ஜெனட்டிக் மெட்டீரியலாக உருவாக்கியிருக்காங்க சொல்லுவாங்க. ஒரு வைரஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஜெனட்டிக் மெட்டீரியல் இருக்கும். அந்த ஜெனட்டிக் மெட்டீரியலுக்கு என்ன நேம் சொல்லுவாங்கன்னா, ஒன்று டிஎன்ஏ, இன்னொன்று ஆர்என்ஏ சொல்லுவாங்க. இந்த டிஎன்ஏ ஆர்என்ஏ ஸ்ட்ரக்சரை வந்துட்டு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு ப்ரோட்டீன் ஷீல்டு வந்துட்டு ஒரு கவர் பண்ணியிருக்கும். அந்த ப்ரோட்டீன் ஷீல்டு என்ன பண்ணுவாங்கன்னா கேப்சிட்னு சொல்லுவாங்க அந்த நேமை. அதில் வந்து ரெண்டு டைப் ஆஃப் கேப்சிட் இருக்கும். அதை வச்சு என்னன்னா ஒன்று அந்த ப்ரோட்டீன் வந்து ஆர்என்ஏ, டிஎன்ஏ ரெண்டு இருக்கும் இல்லையா, அதோட ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் வேரி ஆகும்னு சொல்கிறாங்க. இப்போ கொரோனா வைரஸ் இருக்குது. அந்த கொரோனா வைரஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு எங்கே சார்ஸ் ஃபேமிலின்னு ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்கிறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு எல்லாத்துக்குமே தெரியும், வூஹான் சிட்டி சைனாலேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. எங்கே எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னா 2019 லேட்டாக போட, அதாச்சு டிசம்பர் மந்தில் வந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்கிறாங்க. இது எங்கேருந்து ஃபர்ஸ்ட் பரவச்சின்னு சொல்கிறாங்கன்னா பேங்கலூனா இருக்கலான்றாங்க, இல்லாட்டி ஒரு பேட்ஸாக இருக்கலான்றாங்க, இல்லைன்னா ஒரு வூஹான் சிட்டி இருக்கு இல்லையா, வூஹான் சிட்டி அது வந்து அங்கே வந்துட்டு ஒரு இன்ஸ்டியூட் இருக்குது, வைரலஜி இன்ஸ்டியூட், அங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு சொல்கிறாங்க. இல்லைன்னா இது வந்து ஒரு பயோவாராக கூட இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ எதை நம்பணும்னு சொல்லிட்டு இது வரைக்கும் யாருக்குமே தெரியல இல்லையா. இப்போ இந்த ஒவ்வொரு கண்ட்ரிலையும் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு இல்லையா. இப்போ பார்த்தீங்கன்னா யூஎஸாக இருக்கட்டும், இல்லை ஸ்பெயினாக இருக்கட்டும், இட்டாலியாக இருக்கட்டும், கிரேட் பிரிட்டன், இல்லை யூரோப்பியன் கண்ட்ரிஸ், இல்லை ஏஷியாவாக இருக்கட்டும், இல்லை நம்ம இந்தியாவாக இருக்கட்டும், ரொம்ப அதிகமாக பாதிக்கப்பட்டாங்க. நம்ம பொருளாதார வரையும் செலிபிரிட்டி இல்லை எல்லா வயசும் ரொம்ப பாதிக்கப்பட்டோம். இந்த கண்ட்ரிஸில் ரொம்ப பாதிக்கப்பட்டோம். எப்போ தான் போவோம் இந்த கொரோனா வைரஸ்லேருந்து மீண்டு வருவான்னு சொல்லி தான் மக்கள்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது ஃபைட் பண்ணுறதுக்காக தான் சொல்லணும். சீக்கிரம் மீண்டு வரும்னு சொல்லிட்டு கடவுளை வேண்டிக்கலாம். ரொம்ப பாசிட்டிவாக திங்க் பண்ணணும்னு தான் நான் எல்லாத்தையும் சொல்லணும் ஆசைப்பட்றேன். அடுத்தது ஒரு வைரஸ் இருக்கு இல்லையா, ஒரு வைரஸ் வந்து எப்படி வாழும் இல்லாட்டி எவ்வளோ நாள் வாழும் தான் அவங்க சொல்ல போகிறேன். எப்படி சர்வை பண்ணும் அதான் இம்பார்ட்டன்ட் பார்ட் ஒரு வைரஸ்ன்றது. இப்போ ஒரு வைரஸ் பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு எல்லா மாதிரி ஒரு மெட்டீரியல்ஸ்னால் உயிர் வாழும்னு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் எல்லா டைப் ஆஃப் கண்டிஷன்லையும் உயிர் வாழும்னு சொல்கிறாங்க. முக்கியமாக ஒரு வைரஸ் என்ன பண்ணுன்னா அதோட ஜெனட்டிக் கோடை வந்துட்டு ஸ்விட்ச் பண்ணிட்டே இருக்கும், சேஞ்ச் பண்ணிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒரு ஜெனட்டிக் கோடை அதை சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கிற மூலிமா மட்டும்தான் அந்த வைரஸ் வந்து உயிர் வாழும்னு சொல்கிறாங்க. மோஸ்ட்லி ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் அனிமல்ஸில், ஹியூமன்ஸ், பிளான்ஸில் தான் அதிகமாக உயிர் வாழும்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வைரஸஸ் வந்துட்டு எல்லா டைப் ஆஃப் கண்டிஷனும் உயிர் வாழும். ஹாட் டைப்பான ஒரு கண்டிஷன்லையும் சரி, இல்லை கோல்ட் டைப் ஆஃப் கண்டிஷன்லையும் சரி, இல்லாட்டி எந்த மாதிரி ஒரு கண்டிஷன்லையும் சரி, வின்டர் சீசன் எந்த மாதிரி கண்டிஷனில் வந்து இந்த வைரஸஸ் வந்துட்டு உயிர் வாழும்னு சொல்கிறாங்க. இந்த கொரோனா வைரஸ் ஏன் வந்துட்டு இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குன்னா பர்டிகுலர் ரீசன் என்னென்னா, நார்மல் வைரஸ் பார்த்தீங்கன்னா ரேப்பிடாக சேஞ்ச் ஆகும். ஆனால் இந்த கொரோனா வைரஸ் வந்துட்டு எக்ஸ்ட்ரீம்லி ரேப்பிட், அதாச்சும் அந்த ஜெனட்டிக்கோட வந்து உடனுக்குட சேஞ்ச் பண்ணிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க. அது என்ன பொறுக்க பண்ணுறதுக்காகவோ இல்லை என்ன ரீசனுக்காகவோ உடனுக்குடனே சேஞ்ச் ஆகிட்டே இருக்கே சொல்கிறாங்க. ஸோ அந்தமாதிரி ரீசனால தான் வந்துட்டு அந்த கொரோனா வைரஸ்க்கான வேக்சின் கண்டுபிடிக்கிறது ரொம்ப இம்பாசிபிள், கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கனால சயின்டிஸ்ட்னால கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போது இந்த கொரோனா வைரஸ்லாம் வந்துட்டு ஒன்று ரெண்டு கேட்டகரியில் வரும்னு சொன்னோம். வைரஸ் ரெண்டு கேட்டகரியில் வரும், ஒன்று ஆர்என்ஏ, இன்னும் டிஎன்ஏ வைரஸஸ். இந்த கொரோனா வைரஸ் பார்த்தீங்கன்னா ஆர்என்ஏ வைரஸ் சம்மந்தப்பட்டதாக ஒரு வைரஸ் தான் அது. இந்த ஆர்என்ஏன்னு என்னென்னா ரிபோ நியூக்ளிக் ஆசிட் சொல்லுவாங்க இல்லையா, அதுன்னு ஆர்என்ஏன்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த ஆர்என்ஏ பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப் ஆஃப் ஸ்டாண்ட்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க ஆர்என்ஏல. ஒன்று சிங்கிள் ஸ்டாண்ட்ஸ், டபுள் ஸ்டாண்ட்ஸ். மோஸ்ட்லி மோஸ்ட் ப்ராபபிளி பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஸ்டாண்டில் தான் அந்த ஜெனட்டிக் மெட்டீரியல் அது ஹோல்ட் பண்ணியிருக்கும். கிட்டத்தட்ட 26,000 to 30,000 பேசஸ் ஆஃப் லைன்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் அந்த ஆர்என்ஏ வைரஸ். ஆனால் அந்த மெட்டீரியல் இன்க்ளூட் பண்ணியிருக்கோன்னு சொல்கிறாங்க. இப்போ அதே போல் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆர்என்ஏ வந்து சிங்கிள் ஸ்டாண்ட்ஸாக தான் இருக்கும், டிஎன்ஏ வந்து டபுள் ஸ்டாண்ட்ஸாக இருக்கும் இல்லையா. டிஎன்ஏ நத்திங் பட் நம்ம ஹியூமன் செல்ஸில் இருக்கு இல்லையா, அதை டிஎன்ஏன்னு சொல்லுவாங்க. இப்போது மோஸ்ட்லி இந்த ஆர்என்ஏ வைரஸ், டிஎன்ஏ வைரஸ் பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க, வேர்ல்டு வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. அதில் பர்டிகுலர் இந்த ஆர்என்ஏ வைரஸ் பார்த்தீங்கன்னா எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகி எதில் முடியும்னா காமன் கோல்டு இருக்குல்ல, காமன் கோல்டு ஸ்டார்ட் ஆகி இன்ஃப்ளூயன்ஸா இருக்குது, சார்ஸ் இருக்குது, ஹெப்படைட்டிஸ் இ இருக்குது, எபோலா வைரஸ் இருக்குது, அப்புறம் ராபிஸ் இருக்குது, போலியோ, மீசில்ஸ். இப்போ லாஸ்ட் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கோவிட்-19 கொரோனா வைரஸ். இதில் எந்த கேட்டகரி கீழே வரும்னா அந்த ஆர்என்ஏ வைரஸஸ் கீழே தான் வரும். அது போல DNA வைரஸஸ் பாத்தீங்கன்னா இந்த DNA வைரஸ்ல எதுக்கு எந்த மாதிரி டைப் ஆஃப் வைரஸ்லாம் வரும்னா ஸ்மால் பாக்ஸ், ஹெர்ப்ஸ், சிக்கன் பாக்ஸ் அதெல்லாம் வந்து இந்த DNA வைரஸ் கீழே வரும்னு சொல்றாங்க. இப்போ நார்மலா வந்து ஒரு வைரஸ் வந்து மியூட்டேட்டாக சொல்றாங்க. இந்த கொரோனா வைரஸ் வந்து மியூட்டேட் ஆகல என்னென்ன ப்ராப்ளம் இருக்கு, இந்த கொரோனா வைரஸ் எப்படி மியூட்டேட் ஆகுது அதெல்லாம் இப்போ சொல்ல போறோம் உங்களுக்கு. இப்போ ஒரு வைரஸ் வந்து அது சர்வே பண்ணுன்னா கண்டிப்பா அது உடம்பு வந்து மியூட்டேட் பண்ணி ஆகணும். ஒவ்வொரு டைம் மியூட்டேட் பண்ணதான் வந்துட்டு அது வந்து ரீசைக்கிள் அதாச்சு ரீப்ரொடியூஸ் பண்ண முடியும், உயிர் வாழவே முடியும். இல்லைன்னா அது வந்து அது சீக்கிரமே இறந்து போயிடும் சொல்றாங்க. இப்போ வந்து அதே போல இந்த கொரோனா வைரஸ் வந்து RNA வைரஸ் சம்மந்தப்பட்டது சொல்லிட்டு பொதுவாக இந்த RNA வைரஸ் என்ன பண்ணுன்னா தொடர்ந்து எப்பவுமே மியூட்டேட் பண்ணிட்டே இருக்கும், கண்டினியூஸா மியூட்டேட் பண்ணிட்டே இருக்கு சொல்றாங்க. இதுல பர்டிகுலர் ஒரு இது சொல்லணும்னா RNA வைரஸ் வந்து இப்போ 0 to 2 எடுத்துக்கோங்களேன். இப்போ 0 to 10னா இப்போ ஒரு RNA வைரஸ் அதாச்சும் இந்த கொரோனா வைரஸ் வந்துட்டு மியூட்டேட் ஆகும்போது என்ன ஆகும்னா 0 ஸ்டேஜ்ல 5th ஸ்டேஜ் போகும்போது 5th ஸ்டேஜ் 6th ஸ்டேஜ் போகும்போது ஒரு வீக் ஸ்டேஜ் வந்திருக்கும். அந்த வீக் ஸ்டேஜ்ல வந்தா ஒன்னு அந்த செல்ஸ் அதாச்சும் அந்த RNA வைரஸ் வந்து இறந்து போக சான்ஸ் இருக்கு. அந்த மாதிரி இடத்துல தான் வந்து அந்த சயின்டிஸ்ட் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணி அந்த அதுக்கான ஒரு டெஸ்ட் பண்ண ப்ராசஸ் பண்ணுவாங்க. ஆனா 6 to 10 ஸ்டேஜ் போயிடுச்சுன்னா அது ரொம்ப பவர்ஃபுல்லா ஆயிரும். அதனால தான் வந்து RNA ஸ்டேஜ் வந்து அந்த மியூட்டட் அந்த வீக்க ஸ்டேஜ் போகும்போது அழிக்கணும் ட்ரை பண்ணுவாங்க. அப்போதான் அதை பற்றி அந்த வைரஸ் பற்றி ஸ்டடியே பண்ண முடியும். இப்போ மியூட்டேஷன் நத்திங் பட் ஆல்ரெடி சொல்லிட்டே இல்லையா, அதோட மெட்டீரியல் வந்து அது சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கும். இப்போ நல்ல ஒரு எக்ஸாம்பிள் ஈஸியாக சொல்லணும்னா மியூட்டேஷனாக உங்களுக்கு எல்லாம் ஆல்ரெடி தெரியும். வோல்வரின் படம் பார்த்துருப்பீங்க இல்லையா, வோல்வரின் படம் பார்க்கும்போது ஒவ்வொருத்தரும் வந்துட்டு என்ன சொல்லுவாங்க மியூட்டேஷன் ஒரு கிரியேச்சர்னு சொல்லுவாங்க இல்லையா. இப்போ நத்திங் பட் இப்போ ஒரு ஹியூமன் இருக்காங்க, ஹியூமனுக்கு வந்துட்டு அந்த செல்ஸ்ல வந்துட்டு சம் அதிகமான ஒரு பவரோ இல்லை ஜெனட்டிக் சேஞ்சோ இருக்கோ அந்த மாதிரி வந்துச்சுன்னா நம்ம செல்ஸ் மல்டிப்ளை ஆகும் இல்லாட்டி அதிக பவர் கொடுக்கும் இல்லையா. அந்த மாதிரி இருக்கிறதா வந்துட்டு சூப்பர் ஹியூமன் பவர் சொல்லுவாங்க. அதே போல இந்த மாதிரி வைரஸ்லாம் வந்துட்டு மியூட்டேட் ஆகும்போது சூப்பர் பவர் வந்துடும். சூப்பர் பவர் வரும்போது வந்துட்டு அந்த வீரியம் அதிகமாக இருக்குன்னு சொல்றாங்க. இப்போ அதுதான் வந்துட்டு இந்த COVID-19ல ஆயிட்டு இருக்கு. ஆல்ரெடி உங்களுக்கு தெரியல, ஓல்வரின் படம் பார்த்துருப்பீங்க, அந்த படத்துலேயே உங்களுக்கு தெரியும் ஏன்னா மியூட்டேஷன் சொல்லி. இப்போ அந்த ப்ராசஸ் தான் வந்துட்டு வேர்ல்டில் இப்போ நம்ம கரண்ட்ல நடந்துட்டு இருக்கு. இப்போ அதே போல இப்போ சார்ஸ் கோவின் பார்த்தீங்கன்னா இனிஷியலி எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் அனிமல்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்றாங்க, அனிமல்ஸ்லேருந்து ஹியூமன்ஸ்க்கு வந்திருக்குன்னு சொல்றாங்க. ஸோ அது எப்போ வந்திருக்குன்னா அங்கே மனிதர்களுக்கு வரும்போது அந்த இடத்துல மியூட்டேட் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. இப்போ மியூட்டேட் ஆனதுனால தான் இந்த மாதிரி ஒரு வைரஸ் மனிதர்களுக்கு வரவே வராது, வரவே கூடாதுன்ற ஒரு வைரஸ் வந்துட்டு மிருகங்கள்கிட்ட மட்டுமே இருக்கிற வைரஸ் வந்துட்டு நம்ம உடம்பு தாக்கியிருக்குன்னு சொல்றாங்க. இப்போ அதே போல் இந்த வைரஸ் பார்த்தீங்கன்னா ஜியோகிராபிக்கல் ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். இந்த இடத்துல அந்த இடத்துல இல்லாமல் ஒவ்வொரு கண்டிஷனுக்கு அதை அடாப்ட் பண்ணிக்கும். அது ஹாட் கண்டிஷன், கோல்டு கண்டிஷன் எதை கடத்தாலும் அதை ஆட்டோமேட்டிக்காக அதை அடாப்ட் பண்ணி அதை வந்துட்டு மல்டிப்ளை ஆகிட்டே இருக்க சொல்றாங்க. இப்போ இந்த மியூட்டேட் ஆனது 2 டைப்பாக சொல்றாங்க. இந்த மியூட்டேட்னு சொன்னா இல்லையா, 2 டைப் சொல்றாங்க. இது வந்து ஒரு கேஸ் ஸ்டடி தான் பண்ணி சொல்றாங்க. இது வந்து ஃபேக்ட் ஆகும்னு சொல்ல முடியாது, உண்மைன்னு சொல்ல முடியாது. இது வந்து கேஸ் ஸ்டடி இப்படி இருந்திருக்கலாம்னு சொல்றாங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இப்போ அனிமல்ஸ்லேருந்து தான் ஹியூமன்ஸ்க்கு வந்துச்சுன்னு சொன்னா இல்லையா, அனிமல்ஸ்லேருந்து ஹியூமன்ஸ்க்கு வந்து ஒரிஜினல் ஸ்டேட் ஆஃப் வைரஸ்ன்னு சொல்றாங்க. அந்த ஒரிஜினல் ஸ்டேட் ஆஃப் வைரஸ் என்ன சொல்றாங்கன்னா S டைப் ஆஃப் வைரஸ் சொல்றாங்க. எங்கேருந்து வந்திருக்குன்னா ஒன்று பேங்கலின் ஆர் பேட்ஸ் அதுலேருந்து மனிதர்களுக்கு வந்திருக்கு. எப்படி வந்திருக்குன்னா நம்ம ஏதாச்சும் அவங்கள உணவை அவங்களுக்கு கொள்ளும்போதோ இல்லாட்டி அவங்க நம்மளுக்கு தாக்கும் போதோ அந்த எஃபெக்ட் வந்துட்டு நம்மளுக்கு வந்திருக்குன்னு சொல்றாங்க அந்த வைரஸ். இன்னொன்று வந்துட்டு அதோட நெக்ஸ்ட் பார்ட் சப்ஸ்டிக்வென்ட் பார்ட் சொல்லலாம். அது வந்து L டைப் சொல்லுவாங்க. இந்த L டைப்னா என்னன்னா நத்திங் பட் ஹியூமன் டு ஹியூமன், நம்மகிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு போறது. அதுதான் வந்துட்டு எங்க நடந்திருக்குன்னா இப்போ இந்த S டைப் வந்து சைனால ஆல்ரெடி நடந்திருக்கு, அதாவது வூகான் சிட்டியில. இப்போ இந்த L டைப் வந்து எங்க நடந்திருக்குன்னா ஹியூமன் டு ஹியூமன், அதாச்சு நம்ம US, இட்டாலி, வேற எந்த கண்ட்ரி, நம்ம இந்தியா அந்த மாதிரி கண்ட்ரி நடந்துட்டு இருக்கு. ஸோ அந்த L டைப்ன்றது வந்துட்டு ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்குன்னு சொல்றாங்க. அதனால என்னன்னா இட்டாலி, US பார்த்தீங்கன்னா பாதிப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. ஏன்னா அந்த இடத்துல வந்து பயங்கர மியூட்டேட் ஆயிருக்கு. ஹியூமன் டு ஹியூமன் வந்திருக்கனால அந்த இடத்துல அது அதிகம் மியூட்டேட் ஆயிருக்கு, மியூட்டேஷன் பவர் வந்து அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. அதனால தான் வந்துட்டு அக்ரெசிவா இருக்கு, ரொம்ப அக்ரெசிவா இருந்துச்சு. USல இட்டாலி வந்து அக்ரெசிவா இருந்திருக்குன்னு சொல்றாங்க. இப்போ அதே போல இம்பார்ட்டன்ட் ஒரு பாயிண்ட் சொல்லணும்னா இப்போ சாம்பிள்ஸ் கலெக்ட் பண்ணாங்க இல்லையா, அந்த கொரோனா வைரஸ் சாம்பிள் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஜியோகிராபிக் ஏரியா வந்து பீப்புள்கிட்ட வந்து எடுத்திருக்காங்க. எப்படின்னா இப்போ வியட்நாமா இருக்கட்டும், இல்லை ஸ்ரீலங்காவாக இருக்கட்டும், நம்ம இந்தியாவாக இருக்கட்டும், இல்லை US, இட்டாலி எந்த கண்ட்ரில எடுத்தாலும் அதோட DNA அந்த RNA ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபராக இருக்குன்றாங்க. டிஃபர்னா ரொம்ப பெரிய மாறுதல் இல்லை, ஒரு சின்ன சின்ன மாறுதலாக இருக்குன்றாங்க. அது எதனால எப்படி ஆச்சுன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் யாருக்குமே தெரியல. அதனால ஒரு என்னமோன்னு தெரியல பவர்ஃபுல்லாக இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி தான், இருக்கலாம், கேஸ் ஸ்டடி பண்ணி தான் சொல்றாங்க. அடுத்தது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட் வேக்சின். இப்போ ரீசெண்டாக கூட ஒரு போஸ்ட்ல சொன்னேன் இல்லையா, வேக்சின்ஸ் ஆல்மோஸ்ட் கண்டுபிடிச்சிட்டாங்க, 80% கண்டுபிடிச்சிட்டாங்க. ரொம்ப ஹியூமன் கைண்டுக்கு வந்து ஒரு பெரிய விஷயம். அது வந்துட்டு 100% சக்சீட் ஆகிட்டு நம்மளுக்கு வேக்சினை வந்து ரொம்ப சந்தோஷப்படுவோம் இல்லையா, ஏன்னா அவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கும் வந்து ரொம்ப சந்தோஷப்படுவோம் இல்லையா. இப்போ இந்த வேக்சினோட முக்கியமான வேலை அது எப்படி தாக்கும் அதை பற்றி தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். இப்போ ஒன்ஸ் வந்துட்டு இந்த வேக்சின் வந்து இன்செக்ட் பண்ணிட்டான்னு வைங்களேன், அதாச்சும் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு ஏப்ரல் மந்த் 2020 வந்து ஒரு வேக்சின் நம்மளுக்கு இன்செக்ட் பண்ணியிருக்காங்க. இன்ஜெக்ட் பண்ணும்போது என்ன இருக்குன்னா, அந்த வைரஸ் வந்து ஒரு ஸ்டேட்டில் இருக்குது. இப்போது அதே வேக்சினை வந்துட்டு ஃப்யூச்சரில் யாராவது ஒருத்தருக்கு இன்ஜெக்ட் பண்ணும்போது அது வந்து சொல்யூஷன் கொடுக்குமானா கொடுக்காது. ஏன்னா அந்த வைரஸ், அந்த கொரோனா வைரஸ் வந்துட்டு மியூட்டேட்டாக இருக்கும். ஸோ அந்தமே ஒரு கேசஸ்னால தான் வந்துட்டு இந்த வைரஸ் வேக்சின் வந்துட்டு லேட்டாகவும் சொல்கிறாங்க. 6 months ஆகலாம், 12 months ஆகலாம், இல்லைனா அதுக்கு மேலே ஆகலாம்னு சொல்கிறாங்களே அதனால தான். ஏன்னா இந்த பர்டிகுலர் ஒரு வேக்சின் கண்டுபிடிக்கிறது பல ஆண்டுகள் ஆகும். ஏன்னா அவங்க கேஸ் ஸ்டடி தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா ஹியூமனுக்கு டேரக்ட் இன்ஜெக்ட் பண்ணுறதுனால சம் க்ரைட்டீரியா அவங்க கொண்டு வந்திருப்பாங்க. அந்த க்ரைட்டீரியா வச்சு அவங்க மேட்ச் பண்ணிட்டு தொடர்ந்து கண்காணிச்சுட்டே இருந்த மட்டுமே தான் அந்த வைரஸ்க்கான வேக்சின் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வர முடியும். அதனால தான் வந்துட்டு லேட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும்னா அது பல வருடங்களுக்குள்ள ஆகலாம். அப்படி ஆகக்கூடாது, சீக்கிரம் ஆகும்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட வேண்டிக்கலாம். ஏன்னா சயின்டிஸ்ட் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனியும் வந்து அவங்க பெஸ்ட்டை கொடுத்துட்ருக்காங்க. கண்டிப்பாக சீக்கிரம் வந்துன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். இப்போ அதே போல் ஒரு வேக்சின் வந்து எல்லாருக்கும் கண்டிப்பாக போட்டுருப்பாங்க இல்லையா. வேக்சினோட வேலை என்னென்னா, இப்போ ஒரு வேக்சின் வந்துட்டு எப்போ வந்தாலும் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து ஒரு வேக்சின் வந்துட்டு உடம்புல இன்செக்ட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சம்மந்தப்பட்ட வைரஸ் சம்மந்தப்பட்ட நோய் வந்துட்டு நம்ம இறக்குற வரைக்கும் நம்மளை தாக்காதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த வைரஸ் வந்துட்டு சப்போஸ் நம்ம பாடிக்குள்ளே என்டர் ஆகும்போது இந்த வேக்சின் இருக்குல்ல, வேக்சின் வந்து என்ன ஆகும்னா அதோட டார்கெட் என்னவாக இருக்குன்னா அந்த வைரஸை போய் தாக்குறதா இருக்கும், அதை கொள்றதா அதோட வேலையாக இருக்கும். அதனால தான் வந்துட்டு ஒன்ஸ் வேக்சின் போட்டால் நம்ம இறக்குற வரைக்கும் இல்லை குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அந்த வேக்சினோட பவர் இருந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வேக்சின் நம்மளுக்கு போட்டோன்னு வைங்களேன், வேக்சின் வந்துட்டு நம்ம கம்ப்யூட்டருக்கு ஒரு மெமரி மாதிரி, எப்போ நம்மளுக்கு தேவைப்பட்டோ ஒரு பர்டிகுலர் ஒரு டேட்டாவை போய் எடுத்து யூஸ் பண்ணுறோமோ அதே போல் தான் வேக்சின் வந்து ஒரு இடத்துல நம்ம உடம்புல போட்டோன்னே ஒரு இடத்துல சேஃபாக இருக்கும். அந்த வேக்சின் எப்போ வந்துட்டு கரெக்டாக இக்னேட் ஆகும்னா அந்த வைரஸ் அந்த எனிமி வராலையா, எனிமி வரும்போது எப்படி ஒரு போலீஸ் வந்துட்டு எனிமியை தாக்குவாங்களோ அதே போல் அந்த வைரஸ் அந்த வேக்சின் என்ன பண்ணுன்னா போலீஸ்மா இருந்து போய் அந்த எதிரியை வந்துட்டு தாக்கி கொல்லுன்னு சொல்கிறாங்க. இதுதான் ஒரு வேக்சினோட முக்கியமான ஒரு நோக்கமாக இருக்குன்னு இது வரைக்கும் சொல்கிறாங்க. ஸோ வேக்சின் சீக்கிரம் கண்டுபிடிக்கும் சொல்லி கடவுள்கிட்ட வேண்டிக்கும். கடவுள்கிட்ட வேண்டிட்டு இல்லாமல் கண்டிப்பாக சயின்டிஸ்ட் சீக்கிரமாக கண்டுபிடிச்சி கொடுக்கணும்னு சொல்லிட்டு எல்லாம் வேண்டிக்கலாம். இதுதான் அவங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ். வேறு என்ன சொல்ல போகிறது, இதுதான். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் ஃப்ரெண்ட்ஸ். பி சேஃப், ஸ்டே சேஃப், டேக் கேர், பாய்.